குருவின் வரலாறு ஆவோஜன் சக்தி அத்தியாயம் 15. ஆவோஜன் சக்தி நேயர்களே வணக்கம், மற்ற நேயர்களுக்கும் வணக்கம். இந்த சேனலை வந்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் படிக்க போகிறது குரு சரித்ரா தத்தாத்திரேயர் ஸ்டோரியோட அத்தியாயம் 8. உங்களுக்கு பிடிக்கும், அதனால் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல, பிடிச்சது என்ன பண்ணணுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதை வந்து பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு சொல்ல போகிறது திகம்பர திகம்பர ஸ்ரீபாத வல்லப திகம்பர அத்தியாயம் 15. குரு சரித்திரத்திலேருந்து 15 அத்தியாயத்தை படிக்க போகிறேன். ஸ்ரீ குருவின் மகிமை எல்லா இடங்களுக்கும் தெரிய வந்தது. ஆகையால் நீண்ட தூரத்திலிருந்து பல பேர் அவர் தரிசனத்திற்காக வர தொடங்கினார்கள். அதில் சிலர் நல்லவர்கள் என்னை போன்று, சிலர் பக்தர்கள் போல் நடித்து வரும் கயவர்கள் பலவர போன்று. முன்பு பரசுராமர் தீய மன்னர்களை கொன்றுவிட்டு பெற்ற நிலத்தை எல்லாம் பிராமணர்களுக்கு தானம் செய்து எங்கோ ஒரு மூலையில் தவம் செய்து கொண்டிருக்கையில் அங்கும் வந்து அந்த இடத்தை தானமாகவே கேட்டவுடனே அதையும் தானம் அளித்துவிட்டு மறைமுகமாக கடலுக்குள் சென்றிருந்தார். அதே போலவே ஸ்ரீ குருவும் தன்னை நாடி வரும் தீயவர்களிடமிருந்து தப்பிப்பதற்கு மறைமுகமாகவே இருக்க நினைத்தார். அப்பொழுது தன் சீடர்களை அழைத்து, நான் இந்த வைத்தியநாதத்தில் சில நாள் தனியாக இருக்க நினைத்தேன், ஆகையால் நீங்கள் எல்லோரும் தீர்த்த யாத்திரைக்கு செல்லுங்கள் என்று கூறினார். அதை கேட்ட சீடர்கள் அவர் பாதங்களை தொட்டு வணங்கி வேதனையுடன், நீங்கள் ஏன் எங்களை வெறுக்கிறீர்கள்? உங்கள் பாதங்களில் சகல தீர்த்தங்களும் சேத்திரங்களும் இருக்கின்றன, சேத்திரங்களும் அப்படி இருக்கையில் உங்களை விட்டு வேறு தீர்த்த யாத்திரைகள் ஏன் நாங்கள் செய்ய வேண்டும்? புதையல் பக்கத்திலேயே இருக்கும் பொழுது பணத்திற்காக காடுகளில் தேட வேண்டுமா என்று முறையிட்டார்கள். அதை கேட்ட பகவான், சன்னியாசிகள் 5 நாட்களுக்கு மேல் ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது, சன்னியாசிகள் பிறகு தீர்த்த யாத்திரைகள் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் மனம் ஒருங்கிணையும், அதற்கு பிறகு ஒரு இடத்தில் இருக்கலாம் என்றார். சீடர்கள், சுவாமி உங்கள் சொல்படியே செய்கிறோம், நாங்கள் எந்தெந்த தீர்த்தத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறுங்கள் என்று வேண்டினர். ஸ்ரீ குரு, பிள்ளைகளே, தீர்த்தங்களின் உத்தமமான காசிக்கு சென்று கங்கையில் நீராடி கங்கா தட யாத்திரை செய்யுங்கள், பிறகு யமுனை சரஸ்வதி நதிகளில் கூட இப்படியே செய்யுங்கள். இதனால் பித்ரு தேவதைகளுக்கு மகிழ்ச்சியும் உங்களுக்கு பிரம்மலோக பிராப்தியும் கிடைக்கும். பிறகு வருண குசாவர்த்த சத்குரு விபாச சராவதி விதஷ்டா அசிக்னி மருத்ருதா மதுமதி பயஸ்வினி கிருதவதி ரேவா சந்திரபாகா ரேவதி சரையு கோமதி வேதிக கௌசிக நித்திய ஜல மந்தாகினி சகஸ்ரவர்த்த பூர்ண புண்ணிய அருண பகுதாஸ் வைரியோசனி புஷ்கர பஸ்த அலக்னந்த ஆகிய நதிகளிலும், இதெல்லாம் நதிகள் பெயர், நதி சங்கமங்களிலும் நீராடி குளித்து தல யாத்திரைகள் செய்யுங்கள். அப்படியே ஸ்ரீ சைலம் அனந்தம் ராமேஸ்வரம் சேதுபந்தம் ஸ்ரீரங்கம் பத்மநாபம் நைமிசாரண்யம் புருஷோத்தமம் மகாலயம் கேதாரம் கோடிருத்திரம் மாதிருகேசம் குப்ஜகீர்த்தம் கோகாமுகி பிரசாத தீர்த்தம் விஜய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் கோகர்ணம் சங்குகர்ணம் ஆகிய தீர்த்தங்களில் நீராடுங்கள். இவ்வளவு தீர்த்தங்கள் இருக்கு, எனக்கு தெரியல. பிறகு அயோத்தியா மதுரை மாயா காஞ்சி துவாரகா சால கிராமம் சபல கிராமத்தையும் தரிசனம் செய்யுங்கள். நான் பார்த்தது காஞ்சி தான் போயிருக்கேன், மதுரை போயிருக்கேன், அயோத்தியா துவாரகாலாம் தெரியல. 3 முறை கோதாவரி நதியை வலம் வந்தால் பாவங்களெல்லாம் நசிந்து மோட்சம் கிடைக்கும். அதாவது சவ்விய மார்க்கத்தில் 3 முறை கோதாவரி நதியை வலம் வந்தால் பாவங்களெல்லாம் நசிந்து மோட்சம் கிடைக்கும். பிறகு பரமேஸ்வர பஞ்சர குசதர்மன பூர்ணா கிருஷ்ணவேணி துங்கபத்ர பம்பா பீமா நதியின் தடயாத்திரை செய்யுங்கள். இவ்வளவு நதிகள் இருக்கு. ஹரிகாரம் பாண்டுரங்கம் மாதுலிங்கம் செல்லுங்கள். கந்தர்வபுரம் கனகாபுரம் உத்தமமான புண்ணியத்தலம், அங்கே நிறைய தீர்த்தங்கள் இருக்கின்றன. அங்கு பீம அமரஜ நதி சங்கமம் இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற அரச மடத்தில் மரத்தில் மிக சக்தி வாய்ந்த மரம், அதை கல்பவிருட்சம் என்று கூறலாம். அரச மரத்திற்கு எதிர்புறமாக நரசிம்ம தீர்த்தம், அதற்கு கிழக்கில் பாபநாச தீர்த்தம், பக்கத்தில் வரிசையாக வாரணாசி ருத்ரபாத சக்கர கோடி மன்மத தீர்த்தங்கள். எவ்வளவு தீர்த்தங்கள் இருக்கு பாருங்கள்.
உள்ளன. அங்கே கல்லேஸ்வரன் என்ற சிவபெருமானின் கோவில் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற சனீஸ்வரன் மிக சக்தி வாய்ந்த படைத்தவர். அங்கே சதாபிஷேகம், தைலாபிஷேகம், நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் சனி பகவானின் அருள் கிடைக்கும். அங்கே சென்று பிரார்த்தனை செய்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும். துங்கபத்திர நதிகளின் சங்கமம், மகாபல சங்கமம், நிவிருத்தி சங்கமங்களை தரிசனம் செய்யுங்கள். குரு சிம்மராசிக்கு வரும்பொழுது கோதாவரிக்கு, கன்னியாராசிக்கு வரும்பொழுது கிருஷ்ணா நதிக்கு, துளாராசிக்கு வரும்பொழுது துங்கபத்ராவிற்கு, கடரக ராசிக்கு வரும்பொழுது மகாபல நதிக்கு புஷ்கரங்கள் வருகின்றன. அதாவது கங்கா நதி அந்த நேரங்களில் அந்தந்த நதிகளில் வந்திருக்கும். ஆகையால் அந்தந்த வருடங்களில் அந்தந்த நதிகளில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும். நதிகள் சமுத்திரத்தில் சேருகின்ற இடங்களில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும். சேஷாத்ரி, திருப்பதி, ஸ்ரீரங்கம், கும்பகோணம், கன்னியாகுமரி, மத்திய தீர்த்தம், பக்ஷி தீர்த்தம் முதலியவை முக்கியமானவை. பரமேஸ்வரன் இருக்கும் தனுஷ்கோடி, ஸ்ரீ ரங்கநாத சன்னதியிலுள்ள காவேரி, புருஷோத்தமிலுள்ள சந்திரகுண்டமும் கோடி தீர்த்தமும் முக்கியமானவை. மகாலட்சுமி வசிக்கும் கொல்ஹாப்பூர், கிருஷ்ணா தீர்த்தத்தில் உள்ள பில்வவடியில் புவனேஸ்வரி மாதா இடத்திலும் தவம் செய்தால் ஈஸ்வர பிராப்தி அடையலாம். வருணா சங்கமத்தில் நீராடி மார்கண்டேயர் என்ற சங்கமேஸ்வரரை பூஜிக்க வேண்டும். அமரபுரத்தில் உள்ள கிருஷ்ணவேணி மற்றும் பஞ்சநதி சங்கமத்தில் 3 நாட்கள் குளித்து உபவாசம் இருந்தால் சகல கோரிக்கைகளும் தீர்ந்து பரமார்த்தம் கிடைக்கும். யுகாலயம், சூர்பாலயம், கபிலாசிரமம், கேதாரம் ஆகிய புண்ணிய தலங்களுக்கு செல்லுங்கள். ஸ்ரீ தத்தாத்திரேயரின் கஷேத்திரமான பிடாபுரத்திற்கு செல்லுங்கள். பிறகு மணிகிரி, ருஷபாத்ரி, கல்யாண நகரம், அகோபிலம் செல்லுங்கள். கடகராசியில் சூரியன் வரும் நாட்களில் நதிகளுக்கு ரஜஸ்வலா தோஷம் இருக்கின்றது. அந்த நாட்களில் நதிகளில் நீராடக்கூடாது. இது நதிக்கரையில் வசிப்பவர்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். இப்பொழுது சீடர்கள் பகவானை வணங்கி அவரின் ஆசிகள் பெற்று தீர்த்த யாத்திரைக்கு சென்றார்கள். நான் மட்டும் அவருக்கு சேவை செய்வதற்கு அவருடனே இருந்துவிட்டேன். அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்தா. இந்த அத்தியாயத்தில், 15வது அத்தியாயத்தில் நதிகள் எல்லாம் பற்றி சொல்கிறார். நிறையா நதிகளை பற்றி நமக்கு தெரியல, தெரிஞ்சுப்போம். இதை கேட்டு மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆவோஜன் சக்தி நேயர்களே நன்றி. மற்ற நேயர்களுக்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஊக்கமளியுங்கள். நன்றி, வணக்கம்.